அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னும் இன்னும் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை இருபத்தி ஆறு தேர்தலில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்றத பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பத்திரிகையாளர் ஷாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தல் வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னும் இன்னும் வருங்காலத்தில் சீமானுடைய வளர்ச்சி ரொம்பவே அபரிவிதமாக இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு ரொம்ப நாட்கள் நேர்காணல் கொடுக்காம இருந்த தராசு ஷாம் எதனால் எந்த ஒரு நேர்காணலும் கொடுக்காம இருந்தாரு அப்படின்ற கேள்விக்கு தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொண்டு இருக்காரு எல்லா பகுதிகளிலையும் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளுமே எந்த நிலமையில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு சுற்றுப்பயணத்தையே நான் மேற்கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தராசு ஷாம் அவர்கள் பாத்தீங்கன்னா நேர்காணலம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது ஆரம்பத்துல மூங்கில் மரம் போல இருந்தாலும் தற்போது அசுரத்தனமாக வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னும் இந்த மக்களவை தேர்தலில் சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமே பாத்தீங்கன்னா மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனிமே நாம் தமிழ் கட்சியை யாராலையுமே எளிதில கடந்து செல்ல முடியாது அப்படின்னும் ஏன்னா இதற்கு முன்னதாக அவங்க ஒரு பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட சிறப்பு அனுமதியில் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இனிமே அவங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னா காவலர்கள் அதுக்கு அனுமதி தர வேலையை மட்டும்தான் தான் அப்படின்னு ஏற்கனவே நீதி அரசர் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இனிமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவருக்கு எளிமையாக கிடைக்க போகுது அப்படின்னா இத்தனை ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலனாக இது இருந்தாலும் இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத பல விஷயங்கள் தேர்தலில் நடக்க போகுது அப்படின்றத ஷாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்கள்ல நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை ஷாம் கணிச்சிருக்காரு அப்படின்னும் இந்த எல்லா மாவட்டங்களிலுமே இதற்கு முன்னதாக இருந்ததை விட நாம் தமிழ் கட்சி மக்களவை தேர்தலுக்கு பின்னால அதிகமாக வளர்ந்திருக்காங்க அப்படின்றத கல நிலவரமாக இருக்கு அப்படின்றது வெளியிட்டிருக்காரு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வருங்காலத்துல நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்குது அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணம் நிர்வாகிகளா அல்லது சீமானுடைய புகழா அப்படின்றது உங்க கவனம் தெரிவிங்க நன்றி வணக்கம்